ஹாய் சவுத் எஃப்டிஎஃப்எஸ் வீவர்ஸ், பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாக்கிய லக்ஷ்மி என்கிற சீரியலில் ஜெனிஃபர் என்கிற ஜெனி என்கிற கேரக்டரில் நடித்ததன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் சீரியல் நடிகை திவ்யா கணேஷ். இவங்க கடந்த 1994 நவம்பர் 28 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. திவ்யா கணேஷுக்கு சின்ன வயசில் இருந்தே நடிப்பின் மேலே ரொம்பவே ஆர்வம். அதனால் அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே சில விளம்பர கம்பெனிகளுக்கு மாடலிங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடலிங்கில் ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்ச திவ்யா கணேஷ் அதற்கப்புறமா சினிமாவில் நடிப்பதற்கான சான்ஸ் தேடியிருக்காங்க. ஆனால் திவ்யா கணேஷுக்கு கிடைச்சதோ சீரியல் சான்ஸு தான். இருந்தாலும் கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு திவ்யா கணேஷ் கடந்த 2015 ஒரே சமயத்தில் கேளடி கண்மணி என்கிற சீரியலில் ஒரு சின்ன கதாபாத்திரத்திலையும், அதே சமயம் சுமங்கலி என்கிற சீரியலில் ஹீரோயினாகவும் அறிமுகம் ஆனாங்க. ஆனால் இந்த இரண்டு சீரியல்களுமே திவ்யா கணேஷுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கல. அதற்கப்புறமா திவ்யா கணேஷ் திரும்பவும் சினிமாவில் சான்ஸ் தேடியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கடந்த 2017 வெளியான அட்டு என்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அட்டு படத்துடைய ஷூட்டிங் அப்போதான் திவ்யா கணேஷும் அட்டு படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் நடிகருமான ஆர்கே சுரேஷும் ஒருத்தரை லவ் பண்ணியிருக்காங்க. அதன்படி திவ்யா கணேஷ் மற்றும் ஆர்கே சுரேஷுடைய நிச்சயதார்த்தம் கடந்த 2017 செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்த 3 இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திவ்யா கணேஷும் ஆர்கே சுரேஷும் பிரிஞ்சிட்டாங்க. நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா திவ்யா கணேஷ் கிராமத்தில் ஒரு நாள் என்கிற ரியாலிட்டி ஷோவில் மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் அப்புறமா தான் திவ்யா கணேஷ் அவங்களுடைய அழகுக்கும் நடிப்புக்கும் தீனி போடுற மாதிரியாக பாக்கியலக்ஷ்மி என்கிற சீரியலில் ஜெனி என்கிற கேரக்டரில் நடிப்பதற்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அதை திவ்யா கணேஷும் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதையெல்லாம் தவிர்த்து நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியல் ஜெனிக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு பார்த்தா அது நம்ம தளபதி விஜய் தாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சீரியல் நியூஸுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத் எஃப்டிஎஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.